ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சூப்பரான லட்டு ரெசிபி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து லட்டு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், முக்கால் கப் போல் சர்க்கரை, கேசரி பவுடர், முந்திரி, ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கடலை மாவு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். நம்மளோட பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கணும், திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் உங்களுக்கு வந்து பூந்தி போடும்போது பர்ஃபெக்டாக வந்து கிடைக்காது. இப்போ வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ நம்மளோட வாட்டர் ட்ராப் எப்படி சின்ன சின்னதாக கிடைக்குதோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த பேட்டரும் இருக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பூந்தி போடுற கரண்டி இருந்துச்சுன்னா அந்த கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லாதவங்க உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து ஜெல்லி கரண்டி இருக்கும். ஸோ அந்த கரண்டியில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸஸாக இருந்தால் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா பேக்கிங் சில்வர் ஷீட் ஃபாயில் வந்து இருக்குது. இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ எல்லார் வீட்லேயும் இருக்கும், இல்லைனா கடையில் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. இதை வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸஸாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸஸாக இருக்க போது மோட்டிச்சூடு லட்டு. ஸோ அதனால் சின்ன சின்ன ஹோல்ஸஸாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த லட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. உங்களோட பூந்தி போட்ட உடனே நல்லா மேலே ஃப்ளோட் ஆகணும், அதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ணோடனே மேலே பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், உங்களோட பூந்தி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சில்வர் ஃபாயிலில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதில் பேட்டர் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணால் போதும், உங்களோட பூந்தி அழகாக வந்து பொரிஞ்சு அழகாக சின்ன சின்னதாக வந்து கிடைக்கும். ஸோ ஆயில் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஸ்வீட்கெல்லாம். ஸோ பூந்தி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களோட பூந்தி கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் வந்து விட்டுக்கோங்க, ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, அப்போ உங்களோட லட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வராது. இப்போ வந்து 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு 1/4 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விடுங்க, சர்க்கரை கரைஞ்சால் போதும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை. ஜஸ்ட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் கேசரி பவுடரும் வந்து ஆட் பண்ணிடுறேன் நான். கேசரி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த பூந்தியை வந்து ஆட் பண்ணிடுறேன் நான். ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் நல்லா அந்த பூந்தியோடு அப்சர்வ் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து வரும். இப்போ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சுகர் சிரப் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பூந்தி வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் அந்த சுகர் சிரப்பை. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஓவராக வந்து நம்ம மிக்ஸ் பண்ண நம்மளோட பூந்தி வந்து ரொம்ப சாஃப்டாக ஆகிடும், அதனால் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லா சுகர் சிரப்பும் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கைப்பதம் ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களோட லட்டு வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கையில் வந்து நல்லா கீயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட லட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறம் நம்ம பிடிக்க ஆரம்பிங்க, இல்லைன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஒரு குயிக்கான ரெசிபி, ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.